தேசத்தின் நம்பிக்கை தொலைக்காட்சியில். முசல்லம்பட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கட்டி போட்டு 11 பவுன் நகையை பறித்து சென்ற இளம்பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் முசல்லம்பட்டி அருகே மேக்கிழார்பட்டி கிராமத்தில் வசித்து வருபவர் அழகர் மனைவி முனியம்மாள். இவருக்கு 70. இவரது கணவர் அழகர் இறந்துவிட்ட நிலையில் முனியம்மாள் வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் முனியம்மாள் வழக்கம் போல் வீட்டு வாசல் முன்பு தனியாக இருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் ஒருவர் வங்கியில் இருந்து வருவதாகவும் மூதாட்டிக்கு கடிதம் வந்துள்ளதாகவும் கூறி கடிதத்தில் கையெழுத்து இடுமாறு கூறியுள்ளார். இதனால் மூதாட்டி வீட்டிற்குள் கையெழுத்து போட பேனாவை எடுக்க சென்றுள்ளார். இந்த சமயத்தை பயன்படுத்தி அந்த பெண் மூதாட்டியை வீட்டிற்குள் கட்டி போட்டு அவரது கழுத்தில் அணிந்திருந்த 11 பவுன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பியோடினார். மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விசிலம்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மூதாட்டியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பேங்குக்கு வந்திருக்கோம் நோட்டீஸ் கையெழுத்து போடுன்னு சொன்னா கையெழுத்து எழுதையிலே வீச்சுட்டோம். ஆனா எனக்கு இந்த கையெழுத்து இல்ல, கால்ல வச்சு எழுத முடியாது, கட்டில வச்சு எழுத முடியும், வீட்டுக்குள்ள வந்துட்டோம். சேத்துப்பட்டு சிறப்பு நிலை பேரூராட்சியில் அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான இடத்தினை தேர்வு செய்ய முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ நேரில் ஆய்வு. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் தொகுதி சேத்துப்பட்டு பேரூராட்சியில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான இடத்தை தேர்வு செய்ய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி நேரில் சென்று 2 இடங்களில் ஆய்வு செய்தார். சேத்துப்பட்டிலிருந்து செஞ்சி செல்லும் சாலையில் அரசு பேருந்து டிப்போ அருகே உள்ள 1 இடத்தையும் மற்றும் சேத்துப்பட்டிலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் உள்ள 1 இடத்தையும் அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்பு சேத்துப்பட்டு ஒட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் கூடுதல் மருத்துவமனை கட்டிடம் கட்டுவதற்கு இடத்தினை தேர்வு செய்ய ஆலோசனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சேத்துப்பட்டு ஒட்டாட்சியர் பூங்காவனம், வட்டார மருத்துவ அலுவலர் மணிகண்ட பிரபு மற்றும் சேத்துப்பட்டு அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் ராகவன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீதர், ஒன்றிய கவுன்சிலர் செந்தில் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள், மருத்துவத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் குழந்தையின் படிப்பு செலவிற்காக 1 லட்சம் ரூபாய் வழங்கினார். கிழக்கு பகுதி தொண்டரணி துணை அமைப்பாளர் விஜயசங்கர் பாபு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இயற்கை எய்தினார். அவரை இழந்து பாடும் குடும்பத்தினரை சந்தித்து திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ஆறுதல் கூறினார். அப்போது தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்கு உதவிடும்படி கோரிக்கை வைத்தனர். குழந்தைகளின் படிப்பு செலவை ஏற்பதாக உறுதியளித்திருந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு முதற்கட்டமாக 1 லட்சம் ரூபாய் வழங்கினார். மேலும் உதவி செய்வதாகவும் உறுதியளித்தார். பன்ருட்டியில் வீட்டு வாசலில் நின்றிருந்த பெண்ணிடம் 10 பவுன் தாலி செயினை பறித்த திருடர்களை அருகில் இருந்தவர்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் மூப்பனார் நகரைச் சேர்ந்த ஜோதிவாஸ் மனைவி அள்ளி பிள்ளைகளுடன் வீட்டின் வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த போது முகவரி கேட்பது போல் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அள்ளியின் கழுத்தில் அணிந்திருந்த 10 பவுன் தாலி செயினை பறித்துக் கொண்டு தப்ப முயன்றனர். அப்போது அருகில் இருந்தவர்கள் திருடர்களை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து பன்ருட்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் குள்ளஞ்சாவடி தெற்கு வசந்தன் குப்பம் பகுதியைச் சேர்ந்த கலியமூர்த்தி மற்றும் ராமர் என தெரியவந்தது. இவர்கள் தொடர்ந்து பல பகுதிகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. கலியமூர்த்தியை கைது செய்து திருடிய தாலி செயினை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய ராமரை போலீசார் தேடி வருகின்றனர். திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்களை பொதுமக்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நேருநகர் அரிமா சங்கம் சார்பாக இலவச அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டது.
கோவையில் கொரோனா தொற்று தற்போது படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் நோய் தொற்று பாதித்துள்ள பகுதிகளில் தங்களின் உயிரை பொருட்படுத்தாமல் பணி செய்து வரும் தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களை நேருநகர் அரிமா சங்கத்தினர் கௌரவப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாநகராட்சி 34, 35, 36 வார்டுகளில் பணியாற்றும் சுமார் 250 தூய்மை பணியாளர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி மூட்டைகள் நேருநகர் அரிமா சங்கத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. நேருநகர் அரிமா சங்க செயலாளர் செந்தில்குமார் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மண்டல தலைவர் காளியப்பன் தலைமை வகித்தார். முன்னாள் தலைவர் பாஸ்கரன், இன்னாள் தலைவர் நேருநகர் நந்து, பொருளாளர் ஹரீஷ், குபேந்திரன், வினோத், வெங்கடேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கோவை மத்திய போக்குவரத்து துறை அலுவலர் பாஸ்கரன் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி மூட்டைகளை வழங்கினார். இதில் சுப்பிரமணியம், நேருநகர் சுரேஷ் உட்பட பலர் உடனிருந்தனர். நான் கோவை மையம் வட்டார போக்குவரத்து அலுவலராக தற்பொழுது பணி வந்து வருகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேருநகர் அரிமா சங்கம் சார்பில் வார்டு எண் 34, 35, 36 ஆகிய கார்பரேஷன் எல்லைக்குட்ட நேருநகர் சம்பந்தமுள்ள வார்டுகளில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களின் சேவையை பாராட்டி அவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தோடு இந்த நேருநகர் அரிமா சங்கத்தின் சார்பாக இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5-5 கிலோ அரிசி இன்றைக்கி வழங்கியிருக்குது. இது வந்து அவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும், இன்னும் மேலும் பணி செய்கிறதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் இவர் நேருநகருடைய அரிமா சங்கம் வந்து எவ்வளோ தூரம் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற அவங்களுடைய உதவியை வந்து நினைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை வந்து நேருநகர் அரிமா சங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய திரு காளியப்பன் சார் அவர்களும், திரு பாஸ்கர் சார் அவர்களும், அடுத்ததாக திரு செந்தில்குமார் சார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை வந்து முழுமையாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து ஏராளமான ஒரு ஏற்பாடு, ஒரு 200 பேர் வரைக்கும் இதில் பங்கெடுத்து அவங்களுக்கு இந்த உதவி செய்யக்கூடிய அரிசியை அவங்களாம் பெற்று சென்றிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய உதவி, அவர்கள் நேருநகர் அரிமா சங்கம் செய்திருக்கக்கூடிய பெரும் உதவி. அது இந்த உதவியை யாரும் மறக்க முடியாது. இன்னும் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய உதவி இன்னும் வந்து பணி செய்யக்கூடிய உதவியானது தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று நேருநகர் அரிமா சங்கத்தின் சார்பில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் 34, 35, 36 வார்டுகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளருக்கு நேருநகர் அரிமா சங்கத்தின் சார்பில் இலவசமாக 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. அதை நமது மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலர் திரு பாஸ்கர் அவர்கள் வந்து வழங்கினார். இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களது முன்னாள் மண்டல காளியப்பன் அவர்களும், முன்னிலை வகிக்கும் பாஸ்கரன், ஹரிகரன், நந்தகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த வார்டு பொறுப்பாளர் குபேந்திரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது நேர்நகர் அரிமா சங்கத்தின் சார்பில் இந்த சேவைகள் தொடரும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும் அவைகள் மீதான அதிகப்படியான வரி விதிப்புகளை ரத்து செய்ய வலியுறுத்தியும் நெல்லை மாவட்டம் முழுவதும் எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டம். பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும் அவைகள் மீதான அதிகப்படியான வரி விதிப்புகளை ரத்து செய்ய வலியுறுத்தியும் நெல்லை மாவட்டம் களக்காட்டில் எஸ்டிபிஐ கட்சியின் நகர தலைவர் ஜாஃபர் முகமது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக புறநகர் மாவட்ட பொதுச் செயலாளர் கள்ளந்தை மீராசா கலந்து கொண்டு பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து மத்திய மோடி அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினார். மேலும் செயலாளர் பீமாஸ் ஹுசேன், இணை செயலாளர் ராஜா, துணைத் தலைவர் கமாலுதீன் மற்றும் பொருளாளர் பேராசிரியர் முகமது மதார் ஆரிஃப், யூனூஸ், ஷப்ராஸ், இம்ரான், கபீர், ஷாருக்கான், பிலால் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் ஏர்வாடியில் நகர தலைவர் ஷேக் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய துணைத் தலைவர் தெஹலான் பாகவி மற்றும் மாநில செயலாளர் அகமது நபவி கலந்து கொண்டனர். சேரன் மகாதேவியில் நகர தலைவர் ஜிந்தா குடி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புறநகர் மாவட்ட தலைவர் வீர் மஸ்தான் கலந்து கொண்டார். கல்லிடை குறிச்சியில் நூர்தீன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் கல்லிடை சுலைமான் கலந்து கொண்டார். வீரவண்ணலூரில் சாகுல் தலைமையிலும், வி கே புரத்தில் முகமது ஷபி தலைமையிலும், பத்தமடையில் ஜெயலானி தலைமையிலும், அம்பையில் ஜலீல் தலைமையிலும், வெள்ளங்குழியில் செய்யது தலைமையிலும், மேலசெவலில் மோத்தி தலைமையிலும், முளக்கரைப்பட்டியில் ஷேக் தலைமையிலும், வள்ளியூரில் இம்ரான் தலைமையிலும், துலுக்கரப்பட்டியில் தௌஃபிக் தலைமையிலும், பெட்டைக்குளத்தில் இமாம் தலைமையிலும், செல்வமருதூரில் நவாஸ் தலைமையிலும், குமராபுரத்தில் அஷ்ரப் தலைமையிலும், திசையின் விளையில் பாதுல் தலைமையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமூக இடைவெளியை பின்பற்றி கையில் பதாகை ஏந்தி முகக்கவசம் அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.
சென்னை மாத்தூர் MMDA புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அட்டவணை வகுப்பினர் நலச்சங்கம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுகாதார பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் மயான பராமரிப்பு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மாத்தூர் MMDA புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அட்டவணை வகுப்பினர் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக எவர்வின் பள்ளி தாளர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக TNHB காலனி குடியிருப்போர், நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு நலச்சங்கத்தின் தலைவர் ராஜகோபால், பொருளாளர் ரவி மற்றும் பொறுப்பு குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். முடியும் தோழா தேசத்தின் நம்பிக்கை, உலகம் போற்றும் தோழா தேசத்தின் நம்பிக்கை. நன்றே செய் செய்வோமே, இன்றே செய் செய்வோமே. உன் தேசம் உன் கையில், வாங்கி பாரு வாழ்க்கை மாறும் தன்னாலே. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ், உன் தேசம் உன் கையில். அச்சம் இல்லை தேசத்தின் நம்பிக்கை.